விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி சேலத்தில் உள்ள ராஜகணபதி கோவிலில் தங்க கவசத்தில் எழுந்துருளிய விநாயகரை காண ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சிலம்பரசன். சிலம்பரசன் விவரம். வணக்கம் தஸ்னி. இன்று நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழாவானது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதே போன்று சேலம் மாவட்டம் முழுவதும் விநாயகர் சதுர்த்தியானது அந்தந்த கோவில்களில் சிறப்பான பூஜை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற விநாயகர் கோவிலான ராஜகணபதி கோவிலில் விடியற் காலை முதலே சிறப்பு பூஜை செய்யப்பட்டு விநாயகருக்கு தங்க கவச அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து இந்த தங்க கவச அலங்காரத்தில் உள்ள விநாயகரை வழிபட்டு வருகின்றனர். குறிப்பாக இன்று தொடங்கிய விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டமானது தொடர்ந்து 6 நாட்கள் இங்கு நடைபெற உள்ளது. குறிப்பாக பல்வேறு ஆதாரணை மற்றும் வீதி உலா போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு இந்த ராஜகணபதி கோவிலான இந்த விநாயகர் சதுர்த்தியானது கொண்டாடப்பட உள்ளது. குறிப்பாக இன்று அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு பல்வேறு பூஜை பொருட்கள் அதாவது பால், தயிர், விபூதி உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் ராஜகணபதிக்கு அலங்காரம் செய்யப்பட்டு தங்க கவசமானது சாத்தப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து இந்த சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். குறிப்பாக எந்த ஒரு செயலை செய்தாலும் விநாயகரை வணங்கிதான் செய்வது வழக்கம். இந்த நிலையில் பக்தர்கள் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி விடியற் காலை முதலே இந்த ஸ்ரீ ராஜகணபதி கோவிலில் வந்து வழிபட்டு வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து அவர்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் இந்த விநாயகர் சதுர்த்தி விநாயகரை வைத்து வழிபட உள்ளனர். அதைத் தொடர்ந்து வீட்டிற்கு சென்று பல்வேறு வகையான பொருட்களை வைத்து இந்த விநாயகரானது வழிபடுனர். நம்முடைய பக்தர் ஒருவர் இந்த சாமி தரிசனம் செய்துவிட்டு காத்திருக்கிறார். அவருடைய விநாயகர் சதுர்த்தி தொடர்பான உரையாடலை கேட்கலாம். வணக்கம் சார். விநாயகர் சதுர்த்தியின் சிறப்பு என்ன? இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ராஜகணபதி விநாயகருடைய பிறந்த நாள் இன்னைக்கு. அதனால இன்னைக்கு நம்மளுடைய மக்கள் எல்லாருமே வந்து முதல்ல ராஜகணபதியை வணங்கிட்டு இன்னைக்கு ஃபுல்லாவே ராஜகணபதியை வந்து தங்க கவசத்துல அலங்காரம் செஞ்சு காட்சி தருவாரு. அதனால மக்கள் எல்லாம் காலையிலேயும் இங்க வந்து சாமி கும்பிட்டு விநாயகர் சிலையை வீட்டுக்கு வாங்கிட்டு போய் வச்சு கொல்கட்டை அவுள்லாம் வச்சு படைச்சு 3 நாள் வீட்டுல வச்சு விநாயகரை படைச்சிட்டு 4வது நாள் கொண்டு போய் எல்லாரும் ஆத்துல விடுவாங்க. ராஜகணபதியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பு என்னன்னா, எந்த ஒரு செயல் செஞ்சாலும் சேலம் மாவட்டத்தில் முதல்ல ராஜகணபதியை வணங்கிட்டு தான் செய்வாங்க. சேலத்தில் வந்து ராஜகணபதி கோயில் வந்து அவ்வளோ பிரசித்தம். ஒரு நல்ல விஷயங்கள் எதாக இருந்தாலும் முதல்ல அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் அடுத்த செயலை செய்வாங்க. இந்த விழா வந்து ஒரு சிறப்பாக வந்து ஒரு 10 நாள் நடைபெறுங்க. டெய்லி சாமி ஒவ்வொரு அலங்காரத்திலையும் ஒவ்வொரு இதுலேயும் ஊர்வலம் போவாங்க. வெகு சிறப்பாக இருக்கும். சேலம் மாவட்டங்களின் முதன் முதல் பொருள் கடல் வந்து திரு ராஜகணபதி அவர்கள். அவரை வணங்கினாவே எல்லா காரியமும் நல்லபடியாக நடக்கும். நிச்சயமாக தஸ்னி, இந்த ராஜகணபதி கோவிலில் தங்க கவச அலங்காரத்தில் உள்ள விநாயகரை பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அதே போன்ற பக்தர் ஒருவர் இந்த விநாயகர் சதுர்த்தி தொடர்பான ஒரு கருத்தையும் தெரிவித்திருந்தார். அதனையும் பார்த்தோம். பக்தர்கள் தொடர்ந்து இந்த ராஜகணபதி கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.